மண்ண விட்டு என் வயிறவனை கைவிடுச்சு. என் அருப்பா மலையா மலையழகா மலையா மலையழகா அந்த மலகி உடலுக்கு என் மலையாளத்து கருப்பா வாராத விளையாட நீங்க போடுங்களேன் பொன்முளவை. அழக கோயில் பதினெட்டாம்படி கருப்பா சபரிமலை காவல்காரன் சந்தன பொட்டுக்காரன் சன்னடத்தை கேட்டுதானே என் ஸ்டாலின் காரணி கருப்பனுக்கு ஓடுங்களே ஒரு உழவை. என் கருப்பனை முன்ன விட்டு என் ஆயிரத்தெட்டு மாடலுக்கு அண்ணாபிமானதான் ஏ சுடனமாடா ஏ முப்பிடி மாடா என் அங்கார மாடா அக்கிணி மாடா ஆவேசமாடா என் வாரார மாடா சாமி ஓடுங்களே பொன்முளவை. எங்க அருப்பேன் எப்படி வராது தெரியுமா? எங்க வாழ்த்த கருப்பேன் அங்கே ஈடி முழங்கிடு கருப்ப சாமி தங்க முத்து வீரா இப்படி வாரார் பாருங்க மையான கணபதியிலே எங்கே தொடர மாடா உனக்கும் மாயாண்டி மாட சுவாமி ஒரு சும்மா குழந்தை
அருந்ததி பொம்மி மன
ஐயானம் போறவில்லை, மாண்ட விளைந்த தின்னவில்லை, சுடுகாடு போறவில்லை, நீ சுட்ட விளைந்த தில்லவில்லை, நீ இடுகாடு போறவில்லை, நீ இருந்த தின்னவில்லை. அப்பா உனக்கு தும்புவா செருப்பு முன்னே ஏய் 7 மணி வள்ளையை எடுத்தடிக்க உண்டு நம்பு. 5 மணி உனக்கு ஆனப்பந்த ஒரு கையிலே காலப்பந்த ஒரு கையிலே எப்பம் ஐயானை எப்படி புறப்படுவார் பாருங்க. அவர் ஜாமரல்ல ஞாபகம் போல ஜாமரல்லாமம் போல என் தாட்லாம் பெட்டி மாட சுவாமி எவ்வாறாரே எப்படி வந்து நிக்கார் பாருங்க. அந்த மையான களத்தில முட்டை தெரியார் உறுதியோட உறுதி விளையாண்டு முடிச்சா தெரியுமா. அப்ப 8 பேரும் மேல ஏடி நம்ம அம்மாவை பார்த்தாலும் பாம்பா இருக்கு, நம்ம சொந்தக்கார உரம் பாம்பா இருக்கமே ஏடி. பாம்புக்கு ஏன் பிள்ளையாக பிறந்தோம், யாரு காக்கா முத்தாரமா காக்கா. அப்ப ஸ்டாலின் காலனி காலி சொல்லுதா ஏடி வா எக்கா உன்னை யாருடி படைச்சா. ஏடி எக்கா குமிடி எக்கா அவர்தான் பாடு நம்மை பாராட்டி நமது அம்மா அள்ளி பணம் கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக குமரன் சர்வீஸ்
கற்பக ராஜா அண்ணா அவர்கள் அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. என் ஆண்டவருடைய அருளால முத்தாரம்ம கிருபையால எங்க ஆலயம் ஆலயம் காந்தார் எனக்கு ஏ ஸ்டாலின் காரணி காரி பொண்ணோட அருளால அள்ளிப்பணம் கொடுத்தவர்கள் பழையடி பழையாடி வம்சம் இல்லாவாரே வாழ வேண்டும் வளர வேண்டும். எட்டு பேரும் பாக்கா சரி இப்பமே புறப்படுங்க ஏக்கா கிளம்புவோமாக்கா ஏக்கா அக்கா வேண்டாம் கால கையில பசி கொள்ளுது எட்டு பேரும் எட்டு பேர் வாங்க எட்டு பேர் வாங்க என்ன வரங்க நீங்க என்னக்கா பட்டு கட்டிருக்கீங்க எந்த பட்டு ஆரஞ்சு பதினோரு பட்டா கலர் இக்கா நீங்க என்ன கட்டிருக்கீங்க எட்டு பேர் புறப்படுங்க அவ எங்க வாரா தெரியுமா நாகலோக பட்ட வட்டம் கிடந்தா இக்கா வண்டி ஆறு வட்ட ஆறு வட்ட வண்டியில தானே போக முடியும் வண்டி பெரியமா வட்டுவா புறப்படுதா எட்டு பேரும் எங்க வாரா தெரியுமா ஒருதால எட்டு பேரும் பார்க்க கைலாச மலையை சுத்தி வாரா ஆமா இக்கா வடக்கு வாசல் போய் அட கதவை எட்டு பேரும் தட்டுதா எட்டு பேரும் கதவை தட்டினா பாருங்க ஆண்டே மேமா வந்து கதவை திறக்காரு எட்டு பொம்பளை பிள்ளை எட்டு பேர் பரிசியா நிக்கா எட்டு நிக்கால ஆண்டவன் பாக்காரு ஏமா ஏய் எட்டு பேர் வந்திருக்கீங்களே யாரம்மா எங்களுக்கு இந்த ஊர் இல்ல சாமி அப்ப அம்மையான பெற்றவா சொல்லுதா காளி அவன் என்ன சொல்லுதா தெரியுமா ஆண்டவா நாங்க எங்க பிறந்தோம் தெரியுமா நாங்க பிறந்ததுதான் நாகலோகம் எங்க அம்மா பார்த்தாலும் பாம்பா இருக்கு எங்க சொந்தக்கார உரம் பாம்பா இருக்காங்கள அம்மா எப்படி வாரா அப்பாண்ணா எப்படியா பாரா அதனால பாம்புக்கு ஏன் பிள்ளையாக பிறந்தோம் என்ன அப்ப என் அம்மையார போட்டு அட்டகாரி எட்டு பேரும் ஆண்டவன்ட்ட என்ன கேப்பா தெரியுமா என் ராஜாதி சிவபெருமானே நாங்க காலியாக பிறந்ததும் ஏ காளி எட்டு பேரும் பிறந்த காரணத்தை கேட்க பாத்தியாடா
அப்ப ஆண்டவன் பாக்காரு, எடி அம்மா உன் காதுல என்னடி போட்டிருக்க? என் காதுல இது போட்டிருக்கேன். என்ன கம்மல் ஒடிஞ்சு வச்சு? புதுசா வெளியா நீ சேட்ட வெட்டி இருப்ப, போன தூக்கிட்டு போயிருது இல்ல வேலைக்குள்ள. அதனால கம்பல் வந்து நான் மரத்துல கொடுத்துருக்கேன். ஆஹா, ரெண்டு போட்டு வச்சிருக்கேன். டெடி ஏ கொம்பியக்கா, நீ என்னடி போட்டிருக்க? அப்படின்னா ஏடி பெரியம்மா என்ன எட்டு பேரையும் பாக்கற ஆண்டவ ஏடிய காரியர்களா? நீங்க நடந்த காரணத்தை சொல்லட்டுமா? அப்ப என்ன சொல்லுவார் பாருங்க. என் அம்மையான பெட்டவா, என் தாயான பெட்ட காலி கையில கடவுள் என்ன சொல்லுவார் பாருங்க. ஏடி காலி அகம் பிறந்தே தோறி காரணத்தை சொல்லுகிறே. ஏமாத்துக்கார மனுஷனா இருக்கு. நாம எட்டு பேரும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம். நம்மள கொலை செய்ய சொல்லுதாரு, கொலை செய்யலாமா? என்ன அது பாவம். அப்ப எட்டு பேரும் பாக்கா என் ஆண்டவா, அப்ப மகடனை கொள்ளத்தான் எங்களை படைச்சியலா? அப்ப ஸ்டாலின் காலனி காளியாக்கா எடியே, மகடனை கொள்ளத்தான் படைச்சோம்னார் பாருங்க. ஏதா நீ காப்பிடி சாலிங்காரணி காரி கேக்கா. அப்ப எட்டு பேரு நாங்க போய் கொண்டோம்னா எங்க எட்டு பேருக்கு என்ன ஆதாயம் கொடுப்பியே? அதனால ஆண்டவா எங்க எட்டு பேருக்கும் தாலி எட்டு வீடா? என்ன கேக்கா? அதானே சுவாமி, ஏ இறைவா, மகட சம்பாரம் முடிஞ்சனே ஆனால் என்ன கேட்கா தெரியுமா? என் பகவானே, மகனையும் மாலையிட எட்டு பேரும் மகடனை கொள்ள போய்த்தா ஆகணுமா? ஆண்டவா மகடை சம்பாரம் முடிக்கணும், ஆனாலும் எங்களுக்கு ஆயுதங்கள் வேணும். அப்ப ஆயுதம் என்ன கேக்கா? எட்டு பேரும் எடி உனக்கு என்னடி ஆயுதம் வேணும்? உறவாய். எடி உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அதான
பார்த்தார ஆண்டவன் எடி துக்கிய மாளுக்கு என்ன வேணும் ஆயுதங்களையும் பிறகு செய்து இந்த எட்டு பேர்ட்ட கொடுக்க எட்டு பேர் எங்க வட எடுக்கா தெரியுமா என் அம்மையான பெற்றவள் அடங்காத கோபக்காரி ஸ்டாலின் காரணி காரி என் முத்தாரும் உப்படாதி அரியனாச்சி சுந்தராச்சி விடக்குவா சரி விளக்கிட்டு அம்மா கொண்டிக்கிட்டாங்கிட்டு மரத்தால ஒட்ட ஒட்ட வண்டது தெரிக்கும் ஆண்டு வரம் பாருங்க எட்டு பேரும் பார்க்க மகனை சம்பாத முடிக்கணுமே ஆனால் எட்டு பேரும் வடக்கு வாசல காலி பிறைய வைத்து புரட்டாயும் ஆச்சையில ஒன்பது நாள் கொண்டிருந்து பத்தாவது நாள் ஆயுத பூசியை முடிச்சுட்டான் சண்டைக்கு போகணும் அவதாரத்தை எடுத்து பத்தாவது நாள் இந்த ஆய் காலியாக மாறி மதுரை சம்பாரம் முடிக்க போறா எங்க போறா ஐயா ஒன்பதாவது நாளையில சரஸ்வதி பூசைய முடித்தா பத்தாவது நாளையில ஆயுத பூசையை செய்தா ஆயுத பூசையை முடித்தாள் ஆயுதங்களை எல்லாரும் கையில் எடுக்கா அம்மா நீங்க ஆயுத பூசணிக்கு என்னம்மா செய்வியே என்ன எடியே கும்பிடியம்மா நாங்களும் அப்படித்தான் எப்படி அதேதான் அவர் செஞ்ச மாதிரி தான் செய்வாங்க செய்வீங்க எடியம்மா சின்ன மாதிரி என்னோட பார்த்தார் எட்டு பேரும் ஆயுதத்தை எடுத்தா ஆயுதம் உதய முடித்தா இங்க ஓடுதா பாருங்க அவ என் அம்மையான விட்டவன் ஓடுவன விடக்கு வாசி வடக்கு வாசல்ல எப்பா ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலாளி 24 லட்சம் ஆக்கா எங்க ஆடி வடக்கு வாசலை நீங்க தெரியுமா வடக்கு வாசல கால வைக்கா இது யாருன்னு கேட்க நம்ம கொண்டு பொம்பளை யாரும் இல்லையே இல்லையே யாருன்னு கேட்டான் பாருங்க அப்ப எங்க ஆடிய நீங்க தெரியுமா யார கொப்பம்மவனே யார யாருங்க அப்ப என் ஸ்டாலின் காரணி காரிய நீங்க வரங்க சூடாக்கி தங்கையில நாட்டி
வடக்கு வாசல அறுக்கா பாக்க எட்டு பேரும் எடி வடக்கு வாசல ஜாலிய முடிச்சாச்சு புறப்படுங்க எட்டு பேரும் தெற்கு வாசலுக்கு போனோம்ல ஆமாக்கா இக்கா இக்காலியக்கா எடி நீதான் முன்ன வழி நடத்தணும் ஆமாக்கா என்னக்கா கும்டியக்கா கோவப்பட்ட நீதான் அணைச்சு பிடிக்க சின்ன மாதிரியக்கா கோவப்பட்ட நீ தான் தள்ளி வாக்கா இவ கோவப்பட்ட நீதான் அணைச்சு பிடிக்க அவ எங்க ஓடுத பாருங்க அவ ஓட்டு சூடாயுத வருகையில பாட்டா எட்டு பேரும் அப்போ இதுல ஒரு காவலாளி கேட்கான் யாரு டீன்னு கேட்கான் என்ன கேக்கா பாருங்க காளிக்கு கண்ணு சிவக்கு கருவிழி துடிக்கு ஏயா இந்த காலத்துல கெட்டின வெண்டாட்டி அடிய விட மாட்டாக்கா உங்க வீட்டு மேல எப்படி கூப்பிடுவிய ஆஹா அரைச்சியாச்சுக்கார் வீட்டு மாலை எப்படி கூப்பிடுவிய மிருதங்கக்கார வீட்டு மேல எப்படிதான் கூப்பிடுவேன் என்ன பேபின்னா பேபி குழந்தைக்கு அர்த்தம் வயசு இப்ப எத்தனை எட்டு மாசம் தான் மாப்பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு பாத்தா தெற்கு வாசல்ல அடியே நான் பாருங்க காளிக்கு கண்ணு சிவக்கு கருவிடுக்கு வாரின்னு வாயில விட்டு அவனை விடக்கூடாது அவன் என்ன எங்க பாருங்க அவ பல ரூபாய் எங்கா பத்தி வாயில அடிச்சு அவன் ஏத்தி தொலைச்சு கொண்டு விடுவான் எல்லாத்தையும் மோசமான முண்டாவா பக்கத்துல தள்ளி இருந்தாயி வாசலை ஜாலியை முடிக்க ஓடுதான் மேல வாசலுக்கு
நம்ம தெற்கு வாதல ஜுவாரி முடிச்சாச்சு, என்ன வருது வரும் எல்லாரும் வருது வாழ எட்டு பேரும் மேல கோட்ட வாசல மர எடுக்கா, மேல கோட்டை நொறுக்குதா, எப்படி நொறுக்குதா, இது அம்பையாரப்பட்டவா, ஆறாயிரம் பன்னெண்டு லட்சத்தை இருந்தவா, இந்த ஆறு லட்சத்தை பார்க்க என்ன செய்கிறாள், முடிக்கா, அவ மேல கோட்ட வாயில ஆறு லட்சத்தை இருந்து எங்க போறா பாருங்க, என் அம்மையாரப்பட்டவா, அவ கீழே கொட்டே வாசல் நாலுவாதுல குவாட்டே நாதக்காடு வேணுதா, என் அம்மையான விட்டவா, 24 லட்சம் காவலாளி, 60,000 மந்திரிகள், ஆனப்பட குதிரைப்பட போர்பட கப்பன்பட காலாட்படை, அத்தனை ஆறு தெரியுதா, எரியுதா, என் அம்மையான விட்டவா, வெட்டி வீசுதா, என்ன செய்கிறாள், வீசுதா, எங்க போறா, என் அம்மையான விட்டவா, அவ காவலரை என்ன விதமாக அறுத்தா தெரியுமா, என் அப்போ சடையழகி ஹரி ராமனுக்கு அவகுவான ஜடையழகி, என் அம்மையான விட்டவா, அவை நாலு வாச கோட்டையம் அறுத்து அவ எங்க இருக்க பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ராமையம்பட்டி எம் பால்சாமி குருவம்மான் அவர்கள் 101 லட்சமும், அடுத்தபடியாக சிவஞானவரம் முத்து இரளாண்டி செந்தகவள்ளி கோட்டிரோவான்பட்டி பெரியசாமி கொண்டாடி முத்து இரளாண்டி மகன் எம் மணிகண்டன் தேவிகளா 501 லட்சமாகவும் என்னையா நமது தோட்லாம்பட்டி மாரசுவாமி கோயில் மருளாடி என் வடக்கு தோட்லாம்பட்டியில இருக்காரு எனப்புறான பெட்டவள் 1002 மாடனுக்கு அண்ணாவி அதிகாரி மாடசுவாமி என் மாடசுவாமி கோமரத்தார் முத்து இருளாண்டி விட்டெடுத்த செல்வச்சீமான் மணிகண்டன் தேவிகளா குடும்பத்தார் அவர்களும் ராமயம் வெட்டியம் பால்சாமி குருவம்மாள் குடும்பத்தார் அவர்களும் அள்ளி பணம் கொடுத்தது போல என் முத்தார் கிருபையால ஸ்டாலின் காலனி காலி கிருபையால வீரகாரி அருளால பாதியிலே பண்டனாக பிறந்து பாதியிலே இறந்தது குளத்திலே மரமுடிக்கே என் பொம்மிருமிய மணந்த முத்து வீரசுவாமி அருளால அள்ளி பணம் கொடுத்தவர்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா ஆண்டவனுடைய அருளால வர வேண்டும் வர வேண்டும் கோடி வருவான்
வடக்கு வாயல் கோட்டையில வந்திருக்க எட்டு பெண்கள், எட்டு பெண்ணை பார்க்கையில் பார்த்தது போல இருக்கு. இப்படி இருக்கா? ஒரு வீர பள்ளி விரிச்சடையோ, ஒருத்தி குவாரவாயி கந்தப்பள்ளி, இன்னொருதி என்னைய முத்தம் கொடுப்பாளோ இங்க எலும்பா இருக்கும். எப்படி இருக்கா பாருங்க, என் தாயானப்பட்டவள் அஞ்சி சட்டை ஏண்டி என்ன ராசா என்னது? அதான வாங்கி கூட முடி வளர்க்கட்டும். என்ன கிடையாது. மட்டையே போட்டிருக்க ஏன் மிருதங்ககாரன் வீட்டமா சடை எப்படிதான் இருக்கு? இல்லையா எதுக்கு இந்த மாதிரி? இல்லையா மூன்றடி இருக்கு ஊட்டி பார்லர் நிலையம் இருக்கு. ஏ உடுக்கார் பெண்டாட்டி எப்படி இருக்கா? மொட்டை ஓட்ட
காவலாளி போய் சொல்லுதாங்க மகடம் பாக்க அப்ப எட்டு பொம்பளையில வந்திருக்கா காவலாளிகளா கல் குடிப்பா மது குடிப்பா நெஞ்சா அவன் கிடக்குவான் நிறுவ மாட்டேன்.